ஒருவன் இன்னைக்கான வீடியோவில் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா வீட்லேயே சிம்பிளாக ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஹேர் க்ரோத் ஹேர் ஆயிலு ரெடி பண்ண இந்த வீடியோவில் உங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிவ்வே ஷார்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஹேர் ஆயிலுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன் பவுல் அளவுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து வெந்தயம் இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம ஹேர் ஆயிலை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலையை நல்லா க்ளீனாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துங்க ஏன்னா இப்போ நம்ம கருவேப்பிலை வந்து அரைக்க போகிறோம் அதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அப்படி தண்ணி இருந்தால் ஹேர் ஆயிலை வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் இப்போ இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப பொடியாக அரைச்சிடாதீங்க லைட்டாக அரைத்தா போதும் இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்சி எடுத்த கருவேப்பிலை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஹேர் ஆயிலை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் என்கிட்ட வந்து இரும்பு கடாய் இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக நீங்கள் அதே ட்ரை பண்ணலாம் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் அதனால் நான் இதை எடுத்திருக்கேன் இப்போ கடாய் லைட்டாக சூடானோடனே இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு ஏறட்டும் இப்போ லைட்டாக சூடு ஏறணுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் தீ வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியமாக வைங்க இல்லைன்னா இந்த கருவேப்பிலை வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த கருவேப்பிலையும் வெந்தயத்தோடய சத்து வந்து நல்லா எண்ணெயில் இறங்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடுங்க இது மிதமான தீயில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து ஃபுல்லாக மாறிடுச்சு பார்த்தா அப்படியே ஒரு க்ரீன் கலரில் தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம இப்போது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் இப்போ இதை நல்லா அழுத்து விட்டு இதில் இருக்கிற ஆயில் எல்லாமே எடுத்துக்கலாம் இதை நல்லா அழுத்து விடுங்க அப்போ தான் இதில் இருக்க ஆயில் எல்லாமே வெளியே வரும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை வந்து உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கத்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சி தரும் உங்களுக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தால் இந்த ஹேர் ஆயில் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ஹேர் ஆயிலோட பெனிஃபிட் பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன் கருவேப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா ஆகும் நம்ம ஹேருக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஏற்படுத்தாது நம்ம ஸ்கேம்ப் வந்து நல்லா க்ளீனாக வச்சுருக்கும் இது உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் சரி டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி நல்லா கண்ட்ரோல் பண்ணோம் ப்ளட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தின் ஹேர் இருந்தால் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஹேர் டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணும் கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்